பாஜக ஆட்சியில் நிறைவேற்ற தவறிய இரண்டு தலையாய பிரச்சினைகளுக்கு முக்கியத்துவம் தந்து காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளதாக முன்னாள் ஒன்றிய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சன் நியூஸ் தொலைக்காட்சியின் கேள்விக்கலம் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய ப. சிதம்பரம், காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் வேலைவாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி ஆகிய இரண்டுக்கும் முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நாடு முழுவதுமான ஒரு பேசு பொருளாக இந்த தேர்தல் அறிக்கை அப்படின்றது இருக்கு. நீதிக்கான உத்தரவாதம், நீதிக்கான உறுதிமொழி அப்படின்னு இளைஞர்களுக்கான நீதி, பெண்களுக்கான நீதி அப்படின்னு பலதரப்பட்டவர்களுக்கு தந்திருக்கீங்க. இந்த தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் போது நீங்கள் முதன்மையாக எடுத்துக்கொண்டது, பத்தாண்டு காலம் நீங்கள் ஆட்சியில் இல்லை, பத்தாண்டு காலம் மோடி அரசு ஆட்சியில் இருக்குது, இந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பில் எதற்கு முன்னுரிமை தரணும், என்ன தீமில் போகணும், எது உங்களுடைய இலக்காகவும் மையமாகவும் மைய சரடா இருந்தது சார்? பத்தாண்டுகளில் தலையான பிரச்சனைகள் என்ன? 15 நாட்களுக்கு முன் தந்த ஆய்வு அறிக்கையில் இந்தியாவுடைய நிலைமையை அம்பலமாக்கி இருக்கிறது. வேலை இன்மை இரட்டிப்பாகி இருக்கிறது. வேலை இல்லாதவர்களில் 83% இளைஞர்கள், பட்டதாரிகள் மத்தியில் 42% வேலையின்மை. நேற்று இன்று காலை பத்திரிகைகளில் ஐஎன்டி படித்த மாணவர்கள் கூட 30% வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். ஆக வேலை வாய்ப்பை உருவாக்குவது தான் எதிர்கால சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்று வேலை வாய்ப்புக்கு முதல் இடம் தந்தோம். அடுத்தது பொருளாதார நலிவு. பொருளாதார நலிவுன்னா அதை குறைத்து மதிப்பிட முடியாது. பொருளாதாரத்தில் எல்லா தரப்பினரும் நலிவடைந்திருக்கிறார்கள். உதாரணமாக விலைவாசி உயர்வு என்பது எல்லாரையும் பாதிக்குது. இந்த மேலே இருக்கிற 1% பாதிக்காத ஒழிய விலைவாசி உயர்வு என்பது எல்லாரையும் பாதிக்குது. ஆக பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டு உற்பத்தி பெருகி விலைவாசிகள் கட்டுக்குள்ளே இருந்தால் தான் அது பொருளாதாரத்தில் ஸ்திரத்தன்மை உள்ள நாடாக கருதப்படும். முதலீடு குறைந்து விட்டது, தனியார் முதலீடு அறவே கிடையாது. பாஜக ஆட்சியில் மாநிலங்களுக்கு நிதி குறைப்பு, சமூக நீதியில் பல சிதைவுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் கேள்விக்கலம் நிகழ்ச்சியில் ப. சிதம்பரம் குற்றம் சாட்டினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.